ஹலோ கைஸ், நீட் யூஜியோட ஸ்கோரை எந்தெந்த மாதிரியான கோர்ஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நீட் யூஜி எழுதுறதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் வேணும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பயாலஜி ரிலவெண்டான குரூப் வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம். ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜியாகவும் இருக்கலாம், ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பாட்னி ஜாலஜியாகவும் இருக்கலாம், இல்லை இப்போ ரீசெண்டாக ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற குரூப் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான குரூப் வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் நீட் யூஜியோட ஸ்கோரை எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லை எந்த மாதிரியான கோர்ஸ்க்கு கம்பல்சரியாக வேணும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு கம்பல்சரியாக வேணும், பிடிஎஸ் படிக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த டென்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரியாக தேவைப்படும் உங்களுக்கு, வெட்டினரி டாக்டருக்கு கம்பல்சரியாக தேவைப்படும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆயுஸ் கோர்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு அஞ்சு டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது, ஹோமியோபதி டாக்டர், சித்த டாக்டர், இதெல்லாம் இது அண்டரில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீட் யூஜியோட ஸ்கோர் பேஸில் தான் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில காலேஜில் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் கூட நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க. பட் ஒரு சில காலேஜில் தான் வந்து பார்த்தோம்.